வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸுக்கு இன்றைக்கி 4 கேக் ஆர்டர் வந்திருக்குதுங்க. அதோட ஒரு ப்ரௌனி ஆர்டரும் வந்திருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிற கேக்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஃப்ளேவரில் வந்திருக்குது, எப்படி கஸ்டமைசேஷனில் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 கேஜி அளவிலான ரசமலாய் குலாப் ஜாமுன் சேர்ந்த மாதிரி ஒரு டியூயட் ஃப்ளேவர் கேக் வந்து ஆர்டர் வந்திருக்குதுங்க. அதுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து குலாப் ஜாமுன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. கேக் பொருளெல்லாம் எங்கே வைக்கிறது, செஞ்ச கேக்கெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்காச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுங்க, ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சரி கேக் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணி ஸ்பாஞ்சஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டேங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செய்ய போகிற கேக் பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் சாக்லேட் கேக்குங்க. இது 1 கேஜி அளவிலான ஜெர்மன் சாக்லேட் கேக்கு. இதுக்கு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு 3 லேயர்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான க்ரீம், ஜெர்மன் சாக்லேட் ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. ஜெர்மன் சாக்லேட் கேக்கோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் தேவைப்பட்டால் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போது சாக்லேட் க்ரீம் வச்சதுக்கப்புறம் ஜெர்மன் சாக்லேட்டுக்கான ஃபில்லிங் வந்து உள்ளே வச்சிட்ருக்குறேங்க. நான் ஃப்ரிட்ஜ் வேறு இன்றைக்கின்னு பார்த்து ரிப்பேர் ஆகிடுச்சு, எங்கடா கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கேக் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை கொண்டு போய்ட்டு யாராச்சும் வீட்டில் கூட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஜெர்மன் சாக்லேட் கேக் வந்து சாக்லேட் கேக்ஸ்லேயே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவருங்க. அவ்வளோ டேஸ்டியான கேக்கு இது. இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்லிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேக்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரை கொடுக்கும். நம்ம திருப்பூருக்குள்ளே மட்டும் கேக் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குதுங்க, அதில் கூப்பிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம கேக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து பார்க்கலாங்க. எப்பவும் போல் இந்த கேக்குக்கான க்ரம் கோட்டிங் வந்து முடிச்சாச்சுங்க. முதல்லலாம் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் செகண்ட் லேயர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுவேங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அப்படியே வந்து நான் கேக்கை டெக்கரேட் பண்ணிடுறேங்க. பொதுவாக ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படின்னா அந்த ஃபில்லிங்கை மேலேயும் வைக்கிறது தாங்க வழக்கம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபில்லிங்கை மேலே வைக்காமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாக்லேட் கனாஷ் வச்சுட்டு மேலே ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுங்கள். அதுக்கு மேலே கப் கேக்ஸு அப்புறம் சாக்லேட் வேஃபர்ஸ் இது மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்க, அதெல்லாம் வச்சு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்கரேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அதுக்கான ஒர்க் தாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ட்ரிப்பிங் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. பொதுவாக சாக்லேட் கேக்ஸ் மேலே ஓவர்லோட் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு அழகுங்க. அதை பார்க்குறக்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ட் ஏற்படுத்தும் நம்மளுக்கு. இந்த கேக்குக்கு கஸ்டமைஸ்டாக அவங்க வந்து டெக்கரேஷன்லாம் எதுவுமே கேட்கலிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணி கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கப் கேக் மாதிரி வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அப்புறம் இந்த கேக்கை செஞ்சுட்டுங்க பக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் கேட்டு வச்சுருந்தேன், உங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் இடம் கொடுங்க, கேக் டெலிவரி வரைக்கும் அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டைமில் நான் வந்து அப்படி தாங்க சமாளித்தேன். வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கும் தேவைன்னு சொல்லி தான் வந்து வீட்டில் இருக்கிறத விட பெரிய சைஸாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். ஆனால் அது வாங்கி வந்து ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கும் போதே சொல்லியிருந்தாங்களுங்க, அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜை நகர்த்தக்கூடாது, நகர்த்துனா வந்து அதில் இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃபால்ட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து நான் மறந்துட்டேங்க. அது மறந்துட்டு என்ன பண்ணோம், பெரிய கேக்கெல்லாம் வைக்கும்போது ஃப்ரிட்ஜை வந்து நகர்த்தி ஓப்பன் பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணதுனால இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் 2 நாள் ஆகுங்க அதை ரெடி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, எப்படிடா கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பார்பி டால் கேக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேக்குக்கும் ஒரு வீட்டில் கேட்டு வச்சுட்டேங்க, இந்த கேக்கு வந்து 1 நாள் வச்சு கொடுங்க கேக் டெலிவரி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு மெடிக்கல் இருக்குது, அங்கேயும் வந்து கேட்டு வச்சுட்டேன், அவங்களும் வந்து ஒரு கேக்கை வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஃப்ளேவர் கேக்குங்க. எப்படின்னா குலாப் ஜாமுன் கேக் பார்த்துருப்போம், ரசமலாய் கேக் பார்த்துருப்போங்க. ஆனால் இது வந்து குலாப் ஜாமுன் ரசமலாய் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான கேக்கு இது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸில் நான் வந்து குலாப் ஜாமுன் ரசமலாய் ரெண்டுமே க்ரஷ் பண்ணி போட்டிருக்குறேங்க. ரொம்ப எம்மியான கேக்கு இது. இது ஒரு 3 கேஜி அளவிலான கேக்குங்க. இது வந்து டியூயட் ஃப்ளேவர் கேக் அப்படிங்கிறதுனால டெக்கரேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைடு குலாப் ஜாமுன் ஒரு சைடு ரசமலாய் ரெண்டுமே வர மாதிரி நான் கொடுத்துருக்குறேங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான கேக் தாங்க இது. இந்த கேக்குக்கு வந்து அவங்க தீம் பேஸ்டான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கலிங்க. எங்களுக்கு வந்து கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த கேக்குக்கு வந்து தீம் பேஸ்ட் எதுவுமே இல்லாமல் பேசிக்கான டெக்கரேஷன்ஸாக வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நட்ரிலா ப்ரௌனி. இந்த ப்ரௌனிக்கான மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய நட்ஸு சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை நான் இப்போ பேக் பண்ணுறதுக்காக ஓவனில் உள்ளே வைக்கிறேன்.
இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போதுங்க திடீர்னு வந்து இன்னொரு கேக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் தீமில் வந்து கேக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பக்கத்தில், நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க, அதெல்லாம் டெலிவரி நாங்களே வந்து வாங்கிக்கிறோம், கேக் மட்டும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த கேக்கு வந்து ஆர்டர் எடுத்துட்டேங்க. இது பார்த்திங்கன்னா 1.5 kg அளவிலான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்க. அதுக்கான க்ரம் கோட்டிங் வந்து பண்ணியாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கேக்கு வேலைக்கே சரியாக இருந்துச்சுங்க. காலைல 5 மணிக்கு ஆரம்பித்த ஒர்க்கு சாயங்காலம் 7 மணி வரைக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. மறுபடியும் கேக் ஒர்க் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் தீம் கேக் அப்படிங்கிறதுனால ரெட் கலரில் வந்து நான் க்ரம் கோட் கொடுத்துட்டுங்க. ட்ரிப்பிங் வந்து ப்ளூ கலரில் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ரெட் வந்து ஓவர் ரெட்டாக கொடுக்காம கொஞ்சம் ஆரஞ்சஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஸ்பைடர் மேன் தீம் அப்படினாலே டார்க் ரெட்டு டார்க் ப்ளூ இதாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து கையில் ஒட்டும் இந்த கலர்ஸ் எல்லாம், அதனால கொஞ்சம் மைல்டான கலர்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் உடனடியாக கொடுத்த கேக் ஆர்டர் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் இதில் பண்ண முடியலைங்க. அதனால் அவங்க வந்து எங்களுக்கு நான் ஈட்டபிள் கேக் டாப்பர் வச்சே பண்ணி கொடுத்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி டாப்பர்ஸ் வச்சு இந்த கேக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி டாப்பர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் சீக்கிரமாக நம்ம அவங்க கேட்குற தீமில் வந்து நம்மளால் கேக் பண்ண முடியுங்க. ஆனால் ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு ஒரு 5 days ஆச்சும் தேவைப்படும். எப்படியோ சூப்பராக வந்து நான் நினச்ச மாதிரி எல்லா கேக்கோட அவுட்புட்டும் செம்மையாக வந்துருந்துச்சுங்க. இப்போ எல்லா கேக்கையும் வரிசையாக அடுக்கி பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுலேயும் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடுச்சு, கூப்பிட்டு எல்லாத்துக்கிட்டே கேக் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லலான்னு கூட நினச்சேன். ஆனால் அது ரொம்ப தப்பாக போயிடும். நம்மளை நம்பி ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கெல்லாம் கூட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹெல்த்தியான ப்ரௌனி கேக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும். நான் கஸ்டமர் கைக்கு கேக் போய் சேர்ற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க. அதனால் என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும். ஆனால் பிரச்சனைகள் வர வர அதை சமாளிக்க நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுறேங்க. இது மேலையிட ஒன்று வந்துடும், சமாளிச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு வந்துடுது. ஒரு பிஸ்னஸ் அதில் வந்து நம்மளுக்கு இன்கம் வருது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ரிவ்யூ, அதை கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாயிருங்க. இந்த மன திருப்திக்காக இன்னும் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குற ரிவ்யூஸ் எல்லாமே சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. கேக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. கேக் சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ்னால கிளியர் ஆகும். இன்றைக்கி வந்திருந்த கேக் ஆர்டர்ஸ் பற்றின விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கேக் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேக் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு வரீங்க, அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பூஸ்டப்பாக இருக்குது எனக்கு, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.